ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இப்போ நான் தொ நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் நமது புதுயுகம் தொலைக்காட்சிக்கும் இந்த நேரத்தில் நன்றி கடன் கடன்பட்டிருக்கோம் இப்போ நம்ம தொடர்ந்து நிறைய நேர்கள் நமக்கு தொடர்ந்து மெசேஜஸில் கேட்டது வந்து அனந்த பத்மநாப சுவாமியோட வழிபாடு எதுக்காக அந்த வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதோட பதிவு தான் இது இப்போ ஏன்னா நிறைய மெசேஜஸ் வரும்போது சரி அவங்களுக்கெல்லாம் ஒரு அட்ரஸ் பண்ணிடணும் அப்படிங்கிறதுனால தான் அது ஒரு சீரியஸாக நம்ம பண்ணுறோம் இப்போ இதில் வந்து இந்த அனந்த பத்மநாப சுவாமியோட வழிபாடோட தன்மை முதல்ல என்ன இந்த அனந்த பத்மநாப சுவாமியோட தன்மை அதில் ரீதியான விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த கொடுத்த பணம் இருக்கிறதும் அதே மாதிரி யாருக்காவது நீங்கள் பணம் கொடுத்துருப்பீங்க உதவியாக கொடுத்துருப்பீங்க அந்த உதவியாக கொடுத்த பணம் திருப்பியும் வராத தன்மையும் அதே போல் ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா குருவும் அதே போல் சுக்ர பகவானும் இருக்கக்கூடிய தன்மை இப்போ எப்பயுமே ஒரு ஜனனகால ஜாதகத்தில் குருவும் சுக்ரனும் சேரும் பொழுது தேவ குருவும் அசுரகுருவும் சேரும் பொழுது ஒருவேளை அவரோட நீச்ச வீட்லேயோ உச்ச வீட்லேயோ அதாவது சில நேரங்களில் என்ன ஆகும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறனே தனுசு வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா குருவும் சுக்ரனும் சேரும் பொழுது அவங்களோட தன்மை எப்படி இருக்கணும்னு நான் அப்படி தான் அப்படிங்கு சொல்கிற மாதிரியும் மீன வீட்டில் போய் குருவும் சுக்கிரனும் சேரும் பொழுது ஏன்னா தேவகுருவும் அசுர குருவும் சேரக்கூடிய காலங்களில் இவரோட மைண்ட் செட் வேறு மாதிரி போயிட்டே இருக்கும் அசுர குருவான சுக்ராச்சாரிய மைண்ட் செட் வேறு மாதிரி போகும் தேவகுருவான பிரகஸ்பதியோட மைண்ட் செட் ஒரு மாதிரி கொண்டு போயிட்டே இருக்கும் அந்த ஜனனகால ஜாதகத்தில் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயும் கொண்டு போகக்கூடிய தன்மையும் அதே போல் சில ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னதான் உழைச்சாலும் அந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பணங்கள் வராத தன்மைகள் இருக்கும் ஒருவேளை ஜனனகால ஜாதகத்தில் இவங்களுக்கு பணமே வராது அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட இந்த அனந்த பத்மநாப சுவாமியோட வழிபாடுகள் செய்யும் பொழுது திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட்டும் பல நாள் காத்திருந்து வெயிட் பண்ணக்கூடிய கோர்ட்டு வழக்குகள் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நடந்த பத்மநாப சுவாமியோட வழிபாடுகளை நீங்கள் செய்ய செய்யவே மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றிகள் கிடைக்குங்கிறது உண்மையே அப்போ இந்த அனந்த பத்மநாப சுவாமியோட வழிபாட நம்ம எப்படி பண்ணணும் நான் சொல்லக்கூடிய அனந்த பத்மநாப சுவாமின்னு சொல்கிறது வந்து திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய இது தான் அதோடய ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி நீங்கள் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினொன்னிலேருந்து என்னென்ன நடந்தது அதில் எவ்வளோ கோடி பணம் இருந்தது அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் பட் எதுக்காக அந்த வார்த்தையை சொல்கிறேன்னா அளவுக்கு உங்களுக்கு செல்வ செழிப்பை வந்து காத்து தரக்கூடிய விஷயங்களும் அதே போல் உங்களுக்கு பரம்பரை பரம்பரையாக அந்த சொத்துகள் போய் பண்ணக்கூடிய விஷயங்கள் சில பேர் இதில் அந்த ஹெரிட்டேஜ் விட்டு போயிடும் ஹெரிட்டேஜ் விட்டு போய்டுவோம் அப்படின்னா அந்த ஹெரிட்டேஜோட தன்மை அந்த அதாவது ஒரு பரம்பரை பரம்பரையாக இருக்கிறத வந்து சில பேர் அடுத்த தலைமுறையில் வரும்போது விடக்கூடிய தன்மைகள் அந்த மாதிரி போயிடுவாங்க சில குடும்பங்கள் அதே மாதிரி நீங்கள் சேர்த்து வச்ச விஷயங்களும் அதே மாதிரி நீங்கள் சேர்த்து வச்ச ஒரு நல்ல புண்ணியங்களும் அந்த பரம்பரைக்கு போய் சேர்றதுக்கும் இந்த அனந்த பத்மநாப சுவாமியோட வழிபாடுகள் மிக சிறந்த வழிபாடாக இருக்கும் இந்த வழிபாடுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் திருவுருவப் படத்தை அனந்த பத்மநாப சுவாமியோட திருவுருவப் படத்தை எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு இவ்வளோ சைஸ் வைக்கணுமா அவ்வளோ சைஸ் வைக்கணும்னு அவசியங்கள் கிடையாது அப்போது அந்த அனந்த பத்மநாப சுவாமியோட திருவுருவப் படத்தை எடுத்து வச்சுட்டு இதில் எந்த திசையில் உங்களுக்கு வீட்டில் இருக்கோ அந்த அந்த திசையில் சுவாமியை தாராளமாக வச்சுக்கலாம் அடிக்கடி நான் சொல்கிற மாதிரி தாங்க அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த ரூபமாக இருக்கிறவர் அதனால அவருக்கு திசையோ திக்கோ சுவாமிக்கு கிடையாது அதனால் உங்களுக்கு எங்கே வசதி இருக்கோ அந்த இடத்துல வச்சிண்டு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து துளசியால் அர்ச்சனையும் அதே போல் தாமரையால் அர்ச்சனையும் அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு சஹஸ்ரநாம அர்ச்சனைகள் செய்ய தெரிஞ்சதுன்னா சஹஸ்ரநாம மந்திரங்கள் சொல்லலாம் அதோட சேர்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஓம் நமோ நாராயணம் தேவம் சங்க சக்கர கதாதரம் பக்தானா இஷ்டதாதாரம் சர்வமங்கள காரகம் இந்த அஸ்வத்த நாராயண சுவாமியோட மூல மந்திரத்தையும் இந்த இந்த அனந்த பத்மநாப சுவாமிக்கு பயன்படுத்தலாம்ங்கிறது ஒரு ரகசிய தகவலுங்க இந்த மந்திரத்தையும் நீங்க சொல்லிகிட்டே வரலாம் அதே மாதிரி நாராயணரோட ஸ்லோகங்கள் அதே மாதிரி நாராயணரோட பாட்டுகள் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சுட்டு வர்றதும் இதை நீங்கள் என்னைக்கு நம்ம செய்கிறது வந்து உச்சிதமாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளில் செய்யலாம் நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் அதே போல் மன ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமை வழிபாடுகள் சிறந்த வழிபாடுகளாக இருக்குங்க அதே மாதிரி குழந்தை பேரில் பிரச்சனைகள் இருக்கிறவங்க வந்து என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையும் அதே போல் வெள்ளி கிழமைகளையும் இந்த பூஜைகளை செய்யலாம் இந்த பூஜைகளை செய்யும்பொழுது நல்ல மாற்றங்கள் இருக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு பழைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அதே மாதிரி அந்த பழைய இது சில பேருக்கு அப்படியே தேங்கியே இருக்குங்க முப்பது வருஷ கேஸ் நாற்பது வருஷ கேஸ் அந்த ஜனனகால ஜாதகத்தில் தடப்பட்டே இருக்குங்க அப்ப அந்த மாதிரி விஷயங்களுக்கு பண்ணும் பொழுது அப்ப நீங்க என்ன செய்யணும்னா சனிக்கிழமைகளில் நீங்க சனிக்கிழமைகளில் வந்து புஷ்பாஞ்சலி செய்யணுங்க புஷ்பாஞ்சலி அப்படின்னு சொன்னா அதுக்குன்னு இந்த நாராயண மந்திரங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டோத்திர நிறைய உண்டுங்க அந்த அஷ்டோத்திரங்கள் ஒருவேளை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க ஏன்னா சொன்னோம்னா அது ஒரு அரை மணி நேரம் மந்திரமாக சொல்ல முடியாது ஸோ ஒருவேளை அந்த அஷ்டோத்திரங்கள் புஷ்பாஞ்சலி பண்ணக்கூடிய அஷ்டோத்திரங்கள் அனந்த பத்மநாப சுவாமிக்கு வேணும்னு கேட்குறவங்க கூட கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா அதையும் நம்ம சொல்லி கொடுத்துடலாம் நண்பர்களே இதோடு சேர்த்து இந்த அனந்த பத்மநாப சுவாமியோட திருவுருவப்படத்தோடு சேர்த்து நீங்கள் பக்கத்தில் வந்து ஒரு லிங்கத்தை வைத்துக்கிறது மிக சிறந்தது இது நீங்கள் அனந்த பத்மநாப சுவாமியோட திருவுருவப் படத்தை நீங்கள் பார்க்கும்பொழுது நான் ஏன் சொன்னேங்கிறது உங்களுக்கு புரியும் ஸோ ஒருவேளை அந்த லிங்கம் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் சரிங்களா நான் லிங்கங்கள் அதாவது சிவபெருமானுக்கு வந்து நான் அந்த காசெல்லாம் நான் வாங்கி கொடுக்குறதில்லைங்க நான் இலவசமாக தான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ வீட்டில் வைக்கிற மாதிரி விஷயங்கள் தான் ஒருவேளை விருப்பப்படுறவங்க சென்னை ஆஃபீஸ்க்கோ திருச்சி ஆஃபீஸ்க்கோ நேராக வந்து அதை நீங்கள் வச்சுக்கலாம் அந்த அனந்த பத்மநாப சுவாமி கிட்ட கூட அந்த பூஜைகளை நீங்கள் பண்ணலாம் இந்த பூஜைகளை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி அந்த இதை நீங்கள் என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு எப்பயும் நான் அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி தான் அன்பர்களே ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது விநாயகரோட வழிபாடு செய்யணும் அந்த விநாயகரோட வழிபாடுகளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த தெய்வத்தை காசியிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எத்தனை தெய்வத்தை வழிபட்டாலும் நம் குல தெய்வ வழிபாடு தினசரி வழிபாட்டில் வந்து குலதெய்வ வழிபாடையும் நீங்கள் செஞ்சுண்டு அதுக்கப்புறம் ஜனனகால ஜாதகத்தில் உள்ள இஷ்ட தெய்வத்தா வழிபாடு அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்கிறது தாங்க சஞ்சீத கர்மாவுக்கும் நம்ம பிராரப்த கர்மாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த தெய்வத்தை வழி வழிபட்டால் நம்ம கிட்ட வர்றவங்களுக்கு என்னை பற்றி தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளையும் செஞ்சுக்கிறது தான் அதி உத்தம பலனை கொடுக்கும் ஸோ இஷ்ட வழிபாடையும் நீங்கள் செஞ்சுண்டு உங்கள் ஜாதகப்படி உள்ள வழிபாடையும் செஞ்சுண்டு அதுக்கப்புறமா இந்த ஆனந்த பத்மநாப சுவாமியோட வழிபாடை நீங்கள் செய்ய செய்யவே வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய விஷயங்கள் வந்து அமானுஷ்யமான விஷயங்களும் எதிர்பார்க்காத சில யோகங்களும் உங்கள் வாழ்க்கையில் கிடச்சின்னு இருக்குது அப்படிங்கிறதும் ஏன்னா நிறைய பேருக்கு நான் சொல்லி எப்படி இருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி எல்லாருக்குமே நம்ம யுகம் நேயர்கள் எல்லாத்துக்குமே அந்த பலன் கிடைக்கட்டும்னு சொல்லிவிட்டு இந்த பூஜைகளை நீங்கள் செய்யும் பொழுது நல்லபடியாக வாழ்க்கையில் ஜெயித்து வந்ததுக்கு பின்னாடி ஒரு ஏழை பெண்மணிக்கு அதாவது இப்போ இருக்கிற நிலைமையோட கடவுள் கருணையில் நீங்கள் நல்லபடியாக வந்தால் ஏன்னா நம்மக்கிட்ட நூறுரூவா காசு இருக்கும்போது சில பேருக்கு பத்து ரூபா கூட காசு இல்லாத சூழ்நிலைகள் இன்றைக்கும் இருக்குங்க ஸோ நல்லபடியாக முன்னேறின பின்னாடி நீங்கள் வந்து ஒரு ஏழை பெண்மணிக்கு ஒரு திருமணத்துக்கு உங்களால் ஆன உதவியும் அதே போல் அவங்களுக்கு தங்கத்துக்கு தாலிக்கு தங்கம் கொடுக்கக்கூடிய சில விஷயங்களும் நீங்கள் செஞ்சுட்டு வரும் பொழுது வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் நிரந்தரமான செல்வங்கள் உங்களுக்கு கிடைச்சிட்டு சொல்லியும் அதே மாதிரி உங்களுடைய பிறந்த நாள் பிறந்த நாள்னு சொல்லக்கூடியது வந்து ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமைக்குள்ளே ஏதோ ஒரு நாள் இருக்குங்க அந்த நாளில் வந்து நீங்கள் வந்து அனந்த பத்மநாப சுவாமி திருவனந்தபுரத்துக்கு போய்ட்டு வர்றதும் அதே மாதிரி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் அங்கே போய்ட்டு வந்து குறிப்பாக நீங்கள் நிர்மாலய தரிசனம் காலையில் மூன்றையிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே பார்ப்பாங்க அந்த தரிசனம் பார்த்துட்டு வரும் பொழுதும் இந்த ஜாதக ரீதியான கோளாறுகளையும் அதே மாதிரி நிறைய பல வெற்றிகளையும் இந்த அனந்த பத்மநாப சுவாமி வந்து கொடுப்பாருங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களே நான் நாளை மற்றும் ஒரு கேள்வி யாரெல்லாம் கேட்டாங்களோ அது சம்பந்தமான விஷயங்கள் சம்பந்தமான பதிவுகள் போடலாம் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்